எல்லோருக்கும் வணக்கம். என் பேரு நிவேதா. நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறேன். கிட்டத்தட்ட ஒரு பகுதி நேர வேலை போலவே புத்தக வாசிப்பு என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். புத்தகம் வாசிக்கிறதுனால எனக்கு வாழ்க்கையில பல திருப்பங்கள், பல மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குன்னே சொல்லலாம். நம்ம எல்லாரும் ஆர்வமா காத்துட்டு இருக்கிறது சென்னையில நடக்க போற புத்தக கண்காட்சிக்கு தான். இந்த கண்காட்சியை முன்னிட்டு இந்தியன் ஹிஸ்டோபீடியா சிவராமன் அவர்கள் வந்து மக்களுக்காக புத்தகங்களை அறிமுகப்படுத்தவும் புத்தக வாசிப்பு என்னும் பழக்கத்தை எல்லோருக்கும் கொண்டு வரதுக்காகவும் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. இதற்காக எல்லோரும் அவங்க படிச்சு பல தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகங்களை அறிமுகப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில நான் இன்னைக்கு இரண்டு புத்தகங்களை பற்றி பேச போகிறேன், உங்களுக்கு அதை அறிமுகப்படுத்த போகிறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, திரைப்பட இயக்குனர் திரு மாரி செல்வராஜ் அவர்கள் எழுதிய மறக்கவே நினைக்கிறேன் மற்றும் தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் இன்னும் இரண்டு புத்தகங்களை பற்றி தான். முதல்ல மறக்கவே நினைக்கிறேன் என்னும் புத்தகத்தை பத்தி பார்க்கலாம். இந்த புத்தகத்துல நம்மள எல்லாரையும் ஈர்க்கக்கூடியது இந்த தலைப்பாக தான் இருக்கும், மறக்க நினைக்கிறேன். மாரி செல்வராஜ் எதை மறக்க நினைக்கிறார் என்ற ஆர்வம் தலைப்பிலே நமக்கு ஏற்பட்டுரும். நம்மளோட குழந்தை பருவத்தில் இருக்கட்டும், பாலிய காலத்திலேயும் சில நினைவுகள் வந்து நமக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கும். அது ஏன்னா அது ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அப்படி மாரி செல்வராஜ் அவர்கள் வாழ்க்கையில இவர் சந்தித்த நபர்கள், அதனால் இவருக்கு ஏற்பட்ட தாக்கம், அதனால இவர் அறிந்த பாடங்கள் பற்றிய தொகுப்பு தான் இந்த மறக்கவே நினைக்கிறேன். இந்த புத்தகத்தோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த புத்தகத்துல இருக்கும் சம்பவங்கள் எல்லாம் உண்மையானவை, வெளிப்படையாக இவர் வந்து இதுல எழுதியிருக்காரு. இவர் செய்த தப்புகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து வாக்கு மூலமாக இதுல சிறுகதைகளாக கூட சொல்லியிருக்கிறாரு. இதுதான் இந்த புத்தகத்தோட சிறப்புன்னு கூட சொல்லலாம். சில கதைகள் வந்து படிக்கும் போது முகம் சுளிக்கக்கூடியதாகவோ இல்ல வருத்தம் அளிக்கக்கூடியதாகவோ இருந்தாலும் சரி, எந்த சம்பவங்களை மறுக்காமல் எதையும் வந்து மறைக்காமல் இதுல வந்து உணர்த்துனதுதான் இந்த புத்தகத்தோட சிறப்பு. குறிப்பாக சொல்லணும்னா, இந்த புத்தகத்துல இவர் சந்தித்த முதல் அனுபவங்களை பற்றி கூறுகிறார். முதல் அனுபவங்கள்னா, இவரோட சிறு வயதுல வந்து முதல்ல மதவெறினா என்ன, சாதி வெறினா என்ன, அதனால அவரோட வாழ்க்கை எப்படி மாறுது, அவரை சுற்றி இருக்கும் சமூகத்தினரோட வாழ்க்கை எவ்வாறு மாறுகிறது அப்படிங்கிற சம்பவங்களை வந்து சிறுகதையாக கூறியிருக்கிறார். அதுக்கு உதாரணமாக, இவர் ஆண்கள் பெண்கள் இருக்கும் ஒரு சமூகத்துல வாழ்ந்துட்டு முதல்ல திருநங்கைனா என்ன, அவர்களோட வாழ்வியல் எப்படி இருக்கும், சமூகத்துல அவர்களோட நிலை என்னங்கிறத உணர்த்திய கதை வந்து இவரோட நண்பரோட கதை, கார்த்திகா என்னும் நண்பர் அல்லது தோழியோட கதை தான் வந்து திருநங்கையை பற்றி இவர் உணர்ந்த முதல் கதை. இன்னொரு கதை வந்து சாதி வெறியை பற்றி இவர் பல இடங்களில் பேசிட்டு வர்றாரு. அப்படிப்பட்ட ஒரு கதை தான் பூங்குழலிங்கிற ஒரு பெண்ணுடைய கதை. இப்படி பல கதைகள் வந்து ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும், படிக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதில் வந்து நம்ம பெரும்பாலும் நம்ம போய் பார்த்துறாத ஒரு சமுதாயம், நம்ம வாழ்ந்து பார்த்துறாத ஒரு சமுதாயத்துடைய கதையாக இருக்கிறதுனால இது படிக்கும்போது ஒரு புது அனுபவத்தை நமக்கு ஏற்படும். நம்ம நிறைய வரலாற்று புதினங்கள் இல்லை வந்து கிளாசிக் நாவல்ஸ் படிச்சிருப்போம். ஆனால் அதுக்கெல்லாம் மாறுபட்ட ஒரு கதையாக தான் இந்த ரெண்டு புத்தகங்கள் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இதில் குறிப்பாக சம்பட்டி ஆட்டம் பற்றி ஒரு கதையில் குறிப்பிடுவார். இதில் என்னென்னா, ஆண்கள் வந்து பெண்கள் வேடமிட்டு ஆடுவார்கள். இதில் வந்து அந்த ஆண்கள் வந்து அந்த கூட்டத்தில் படும் அவமானங்கள், கஷ்டங்களை பற்றி தத்துரூபமாக கூறியிருப்பார். இதில் இடம்பெறும் ஒவ்வொரு கதையும் படிக்கும் போது பரியரும் பெருமாளில் சில காட்சிகளை நமக்கு நினைவுபடுத்தும். அந்த படத்தில் கூட பல தேவதைகள் பற்றி அவர் குறிப்பிடுகிறார். இவரோட படைப்புகளில் வந்து தேவதைகளுக்கு தனி இடம் இருக்குன்னு கூட சொல்லலாம். அப்படி இந்த புத்தகங்களிலும் பல தேவதைகளை பற்றி எழுதியிருக்கிறார். குறிப்பாக ஜோ வந்து நம்ம எல்லாத்துக்கும் பிடித்த ஒரு கதாபாத்திரம். அவங்கள பற்றியும் ஒரு கதை வந்து இதில் இருக்குது. அதில் கடைசியாக வந்து அந்த ஜோவோட வார்த்தையை வந்து இவர் நினைவு கூறுவது போல இவர் எழுதியிருக்கும் அந்த உரை வந்து படிக்கும்போது ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தியது. இதுதான் வந்து மறக்க நினைக்கிறேன் பற்றிய அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு சிறு விமர்சனம். அடுத்து வந்து தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள். இதுதான் வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் எழுதிய முதல் புத்தகம். இதுக்கப்புறம் தான் மறக்கவே நினைக்கிறேன் எழுதியிருக்காரு. தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் வந்து முழுக்க முழுக்க தாமிரபரணியை சுற்றி இருக்கும் கிராமங்களும் அதில் இருக்கும் மக்களோட வாழ்வியலை பற்றி கூறக்கூடிய ஒரு சிறுகதை தொகுப்பு. இந்த ரெண்டு புத்தகங்கள்ல இருக்க கதைகள்லாம் வந்து ஒரு புனைவுன்னு சொல்ல முடியாது. இது வந்து இவரோட அனுபவ கட்டுரையாக தான் இருக்கு. ஆனா இவர் முன்னுரையில என்ன சொல்றாருன்னா, இதுல நான் எதையுமே குறிப்பிடல, இதுல வந்து நானா கூட இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் எது வேணால் உங்களோட கற்பனைக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து அதை நினைத்து கொள்ளலாம் என்று வாசகர்களிடமே அதை வந்து ஒப்படைக்கிறார். இப்படி வந்து நமக்கு பல திருப்பங்களை ஏற்படுத்த
நகர்த்தும் புத்தகங்கள் தான் இந்த இரண்டு புத்தகங்களும். தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் வந்து குறிப்பாக நான் சொன்ன மாதிரி அந்த தாமிரபரணியை சுற்றி இருக்கும் மக்களோட வாழ்வியலை உணர்த்தக்கூடிய கதைகள் தான் தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள். நம்ம பல ரயில் பயணங்கள் போயிட்டு இருக்கும் போது ரயில் காட்டிலையும் சரி, ரயில் தண்டவாளங்களில் பக்கத்துலையும் கூட சரி, மாடு மேய்ப்பவர்களை பார்த்துருப்போம். ஆனால் அது பார்த்துட்டு போனதோட சரி, அவர்களோட உணர்ச்சிகள் என்ன, அந்த மாட்டுக்கும் அந்த மாடு மேய்ப்பவருக்கும் உள்ள உறவு, அந்த அன்பு என்னன்னு கூட நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். அப்படி வந்து ஒரு கதை இந்த புத்தகத்தில் இருக்கு. அது வந்து ரொம்ப நெகிழ்ச்சி, மறக்க முடியாத ஒரு கதை. அது வந்து எனக்கு தண்டவாளம் பிடிக்காது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இருக்கும் அந்த கதை. அந்த கதை வந்து ரொம்ப மறக்கவே முடியாத ஒரு கதையாக இடம்பெற்றிருக்கு. இதில் ஒரு கதை வந்து தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் என்ற தலைப்பில் இருக்கும். இந்த கதை என்னன்னா, நமக்கு நம்மளை பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லாத ஒரு சம்பவத்தை பற்றிய கதை வந்து இது. என்னன்னா, மாஞ்சோலை மசாக்கர்னு கேள்விப்பட்டிருப்போம். மாஞ்சோலை படுகொலைன்னு எவ்வாச்சும் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த படுகொலையை பற்றிய கதை. அந்த படுகொலையில தப்பிய ஒரு சிறுவன், அந்த கதையை சொல்ற மாதிரி இருக்கிற ஒரு சிறுகதை தான் இந்த தலைப்பு கீழே இருக்கிறது. இதுல வந்து இந்த முன்னுரையில கூட சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தாமிரபரணியில் கொல்லப்பட்டவர்களோட நிலைமையை வந்து கொல்லப்படாதவர்களை வச்சுதான் நம்மளால உணர்ந்துக்க முடியும். அவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க. ஆனா இதை பத்தி நம்ம பல இடங்கள்ல பேசியிருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட சில சம்பவங்களுக்காக அர்ப்பணித்த புத்தகம் தான், சமர்ப்பித்த புத்தகம் தான் இந்த இரண்டு புத்தகங்களும். தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள்ல கூட இயக்குனர் ராம் அவர்கள் ஒரு முன்னுரையில் எழுந்திருப்பாரு. அதுல வந்து, கூவம் வந்து எவ்வளவு அழுக்காக மலமாய் நாற்றத்தோடு ஓடினாலும் தாமிரபரணியை காட்டிலும் புனிதமானது என்று ஏனோ தோன்றுகிறதுன்னு எழுதியிருப்பாரு. இந்த புத்தகத்தை படி முடித்த பிறகு நமக்கும் அப்படிதான் தோணும். அடுத்த முறை தாமிரபரணியை பார்க்கும்போது நமக்கும் வேற உணர்வு தான் ஏற்படும். இவ்வாறு முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு சமூகத்தின் கதைக்களமாக, முற்றிலும் மாறுபட்ட ஒரு உலகத்துக்கே நம்மளை அழைத்து செல்லும் கதைகளாக இந்த இரண்டு புத்தகங்களும் இருக்கும். இந்த கதைகள் அனைவரும் படிக்கக்கூடிய, உணரக்கூடிய கதைகளாக இருக்கின்றன. எனவே இதை பற்றி அனைவருக்கும் பகிர வேண்டும். இது போல பல புத்தகங்களை வாசிப்போம், வாசித்த புத்தகங்களை பற்றி பேசுவோம், பகிர்வோம். இளைய தலைமுறைகள் புத்தகத்தை கையில் எடுத்து பக்கங்களை திருப்பி முகர்ந்து படிக்கும் பழக்கத்தை அவர்களுக்கு புகட்டுவோம். இந்த பழக்கம் இந்த புத்தக கண்காட்சியிலிருந்து தொடங்கட்டும். வாசிப்பை சிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு உடனுக்குடனேயான வீடியோ நோட்டிபிகேஷன் வரும்.